வெல்கம் டு அனிதா சமையல். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வந்து ஆனியன் கட் பண்ணியிருக்கேன், பெருசு பெருசாக ஒரு ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு, சோம்பு, பிரியாணி லீஃப், இது ஒரு காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய், ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், இது வந்து கறி மசால் தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், பிரியாணி மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூனு, ஒரு கைப்பிடி அளவு புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், உப்பு தேவையான அளவு, மஷ்ரூம் எடுத்திருக்கேன் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு ரைஸ் வந்து ஒரு டூ கப்ஸ் எடுத்திருக்கேன், சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கிறேன். கடாய் வச்சாச்சு, அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். இப்போ அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம், ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். நான் ஆயில் சொல்ல மறந்துட்டேன் இன்க்ரீடியன்ஸில். இப்போ ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம். ஆயில் சூடானோடனே நம்ம இந்த தாளிப்புக்கு வச்சுருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு, பிரிஞ்சி லீவ்ஸ் ரெண்டு போடுறோம், பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் அதோட போட்டாச்சு, ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம், நல்லா வதங்கிடுச்சு, அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஸ்மெல்லாம் போயிடுச்சு, ரா ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகாய்க்கு அப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் புதினா லீவ்ஸு ஒரு கை அளவு, அதை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். புதினா இலை ஒரு கை அளவு வச்சுருக்கோம், அதை மட்டும் இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுவோம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு, இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளி அதோடு சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டோம், இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு போட்டிருக்கேன், தக்காளி நல்லா வதங்கும். வதங்கினதுக்கப்புறம் இதோட தயிர், அப்புறம் இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க கர்ட் இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து கறி மசால் தூள் ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், அப்புறம் எடுத்து வச்சுருந்த பிரியாணி மசாலா. எல்லா மசாலாவும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணலாம். இதில் மஷ்ரூம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றணும். நம்ம எந்த கப்பில் ரைஸ் எடுத்தோமோ அந்த கப்புக்கு வந்து டூ கப்ஸ் தண்ணி ஊற்றணும். நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் ரைஸ் வந்து எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அந்த ரைஸ் வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, சீரக சம்பா அரிசி குழஞ்சி போயிடும். அதனால் நான் எப்போ குக்கர் வச்சேனோ அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா பாயில் ஆனோடனே ரைஸ் அதில் ஆட் பண்ணிவிடுவோம். நல்லா பாயில் ஆயிடுச்சு, இப்போ அதில் நம்ம அரிசியாக ஆட் பண்ணிக்கலாம், ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பேனை மூடி வச்சுட்டு வெயிட் போட்டாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு மீடியம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, மஷ்ரூம் பிரியாணி. இது வந்து ரெடி டு சர்வ். டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.